வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழை ஆன்லைனிலே நம்மளே எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதை தான் பார்க்க போகிறோம். எல்லா ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். எல்லா 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களும் அதாவது ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு டிகிரி சேரலாமா இல்லை என்ன தான் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கனவோடு இருக்காங்க. நீட் எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு, ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பெண் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த 12th marks எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வருகின்ற 10ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் மாணவர்கள் அந்த மதிப்பெண் சான்றிதழை ஆன்லைனிலே நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஈஸி ஸ்டெப்ஸையும் தமிழக அரசே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக 2020 மற்றும் 2021 கல்வியாண்டில் படித்த 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மட்டுமே ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு மே மாதம் அறிவித்தாங்க. ஆனால் கொரோனாவோட வீதி அதிகமானதுனால 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எப்படி வழங்கலாம் அப்படின்ட்டு வழிகாட்டு குழுவும் ஒன்று நியமித்தாங்க. இதனைத் தொடர்ந்து மதிப்பெண் வழங்குவது குறித்த அறிக்கையை June 25 முதலமைச்சரிடம் அந்த குழு வழங்கிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்று 3 சப்ஜெக்ட்ஸில் அதாவது ஆவரேஜ் மார்க்ஸில் 50%, 11ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா அதில் 20%, 12ஆம் வகுப்பில் அதாவது ப்ராக்டிக்கல்ஸில் சேர்த்து 30% சேர்த்து 12ஆம் வகுப்பு மார்க்கை கணக்கு பண்ணி உங்களுக்கு மாணவர்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாணவர்கள் எப்படி தான் அந்த கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு குழம்பிட்டு இருந்த நிலையில் தமிழக அரசு அதையும் கேல்குலேட் பண்ணி சொல்லிடுறாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 10ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அதையும் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலையில் 11 மணிக்கு அவங்க வெப்சைட் இருக்கு இல்லையா, www.tnresults.nic.in அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் ஒரு சில வெப்சைட்ஸை நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதாவது தமிழக அரசின் அந்த பள்ளி கல்வித்துறையோட வெப்சைட், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட், அதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் ஷீட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு டிப்ளமோ படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, மெடிக்கலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த மார்க் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஈஸி ஸ்டெப்ஸை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.